மனிதனை மரம் வளர்க்கும், மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு உற்பத்தி செய்ய மழை நீரும் தேவை, மழையை நீரை உற்பத்தி செய்ய மரம் தேவை என்கிற அடிப்படையில் காவேரி கூக்குரல் மூலமாக சத்குரு அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று 30,000 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த மரம் வளர்ப்பை தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் அல்ல, உலகம் பூராவிலும் பரப்பி வந்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தொண்டாமுத்தூர் ஒன்றியத்திலும் 100,000 மரக்கன்றுகளை நட்டு முடித்திருக்கிறார்கள், நட்டு வளர்த்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்றைக்கு 200,000 தொடுகின்ற வகையிலே இந்த ஆரம்ப விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் நாடு பூராவிலும் விவசாயிகள், பொதுமக்கள் அனைவரும் மரம் வளர்த்தால் இந்த நாடு வளமாகும், மழை வளம் பெறுவோம், உணவு உற்பத்தி பெருகும், மனிதர்கள் சுபிட்சமாக வாழ மரம் வளர்ப்போம். தொண்டாமுத்தூர் பகுதியில் இன்றைக்கி வந்து காவேரி கூக்குரல் சிபாக்கா இணைந்து மரநடு விழாவை ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆகஸ்ட் மாதம் பசுமை தொண்டாமுத்தூர் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தோம். இதோட நோக்கம் என்னென்னா, தொண்டாமுத்தூர் பகுதியோடைய பசுமை பரப்பை 33% உயர்த்துறது. அது மட்டும் இல்லை, இந்த மரங்களை வந்து விவசாயிகளுடைய நிலத்தில் தான் நடுறோம், அதனால் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியும் இந்த மரன்றது மூலமாக. அது மட்டும் இல்லை, இந்த நொய்யல் நதியை இது மூலமாக உயிர்ப்பிக்க முடியும், சுற்றுச்சூழலையும் மேம்படுத்த முடியும். நம்ம வந்து ஒரு உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிறோம் பல விஷயங்களில். விவசாயத்தில் 12,000 ஆண்டுகளாக நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறோம். அப்படி உள்ள தமிழகத்தை நம்ம வந்து முழுவதுமாக பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் விவசாயிகளோட இணைந்து அடுத்த 12 ஆண்டுகளில் 242 கோடி மரங்கள் நடுறத இலக்காக வச்சுருக்குது. அதை வந்து இந்த தொண்டாமுத்தூர் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து 2019 தொடர்ந்து இந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 கோடி மரங்கள் வந்து விநியோகம் பண்ணியிருக்கிறோம். 33% கிரீன் கவருங்கிறது இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் முதல்ல உருவாக்கணுங்கிறது இலக்காக வச்சு செயல் செஞ்சிட்ருக்கோம். காரணம், இந்த தொண்டாமுத்தூர் பகுதியில் ஏற்கனவே நம்ம வந்து விவசாயிகளோட இழந்து செயல் செஞ்சிட்ருக்கோம். அதில் வந்து தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக நம்ம இங்கே வந்து எஃப்இஓ ஆரம்பித்து செயல் பண்ணிட்ருக்கோம். அதாவது வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து தமிழகத்துக்குள்ள 1 எஃப்இஓவாக இருக்குது, இந்தியாவில் 9வது இடத்துல இருக்குது. அந்த பகுதிகளில் நம்ம மர வளர்ப்பையும் விவசாயிகள் அதே விவசாயிகள்கிட்ட ஊக்குவித்து அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் இதனால் அப்படிங்கிறதுனால இந்த பகுதிகளில் நம்ம வந்து க்ளோஸ் பிளான்டேஷன் இந்த ஒன்றியத்தை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு செயல் செஞ்சிட்ருக்கோம். ஒரு 40 நாளில் 100,000 மரங்களை விவசாயிகள் நட்டிருக்காங்க. இது 2வது கட்டமாக 100,000 மரங்கள்ங்கிற துவக்கம் நடக்குது. அடுத்தடுத்த கட்டம் நடக்கும். இது 100,000 இல்லை, தொண்டாமுத்தூர் பகுதி 33% கிரீன் கவர் வரலையும் தொடர்ந்து விவசாயிகள் மரக்கன்றுகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது எங்களோட இணைஞ்சு ஒத்த கருத்துள்ள சேவை அமைப்புகளையும் இணைச்சிக்கிட்டு எல்லோரும் ஊர்குடி இழுத்தாதான் தேர் எடுக்க முடியும். அந்தமாரி எல்லா அமைப்புகளையும் இணைச்சிக்கிட்டு இந்த பகுதியை பசுமையாக்கணும், திரும்பல நொய்யலை வந்து புதுப்பித்து நொய்யலாடு பழைய நிலையில் ஓடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து செயல் செஞ்சுட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக நடக்கும். பசுமை தமிழகம் கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்லேருந்து ஆரம்பிக்கும். அரசாங்கத்தோட இலக்கு பசுமை தமிழகம், அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுவாமிநாதன் சிபாக்காவினுடைய தலைவர், கோயம்புத்தூர் கட்டுநர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சங்கம் காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பசுமை தொண்டாமுத்தூர் இயக்கத்தில் 2வது தவணையாக 100,000 மரக்கன்றுகள் இன்று விவசாயிகளுக்கு வழங்கி இதை துவக்கி வைத்திருக்கிறோம். இன்னும் 50 நாட்களில் இந்த 100,000 மரங்களையும் அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுத்து இந்த பகுதியினுடைய பசுமை பரப்பிலே எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமிதம் அடைகின்றோம். சமூக பணிகளில் சிபாக்கா தன்னுடைய அடுத்த முத்திரையை பதித்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.